ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல்ல கிரகநிலைகளை பார்த்துடலாம். மிதுன ராசியில் ராகுவும், தனுசு ராசியில் செவ்வாய், குரு, சனி, கேதுவும், மகர ராசியில் புதன் வக்ர நிலைமையிலும், கும்பராசியில் சூரியனும், மீன ராசியில் சுக்கிரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 1ஆம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும், 2ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியும் ஆகிறார்கள். 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சூரியன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு மாற்றம் அடைகிறார். 23ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார். 28ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அன்றைய தினமே சுக்கிரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆட்சியாகவும் மாற்றம் அடைகிறார்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நீங்கள் பிறந்த மாதம் எதுவோ அந்த சூரியன் எந்த பாவத்தில் இருக்குன்னு பாருங்கள். அந்த ராசி விதி மதி கதி அப்படிங்கிற முறையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சரியாக இந்த பலன்களானது வரும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய அதிர்ஷ்டமான, யோகமான, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துருக்கு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் குரு, சனி, கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். குடும்பத்தில் மிகப்பெரிய நல்ல யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார், தைரியவிரிய ஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். மங்கள காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியாக நடைபெறும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கிவிடும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சீராகும். கொடுத்த கடனை வாங்கிய கடனை, அது மாதிரி கடன் நீங்கள் யாருக்கும் கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு யாரும் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதியே உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடனும் நட்பு வகையிலும் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நீங்கிடும். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பயம்லாம் இந்த மாதத்தில் நீங்கி தெளிவு என்பது பிறக்கும். இந்த மாதம் 2ஆம் தேதி புதன் வக்ரநிவர்த்தியாக தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மிக 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 சிறப்பாக இருக்கும். குழப்பங்கள் நீங்கி எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். பல வகையிலும் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்து சேரும். நிலுவைத் தொகை வசூலாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான வாய்ப்புகள் வந்து குவியும். பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய முதல் பாதி மிகவும் லாபமாகவும் பிற்பாதி சிறிது செலவுடனும் அமைந்திருக்கிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான யோகங்கள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுகூலம் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை தினசரி சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்வதும், அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 15, 16,
அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த மார்ச் மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் அன்றே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். கிட்டத்தட்ட 27 நாட்கள் விரய ராசியிலேயே 12ஆம் இடத்திலேயே இருக்கார். உங்கள் ராசிக்கு 28ஆம் தேதி அவர் வருகை தர இருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்வது அவசியமாகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தையும் பொறுமையையும் விட்டக்கூடாது. பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போது, விவாதிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் ரொம்ப 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 அவசியம். ரொம்ப படபடன்னு வார்த்தைகள் வரும். அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுறது நல்லது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, பொதுவாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் கொடுநாக்குன்னு சொல்லுவார். கொடுநாக்குன்னா விஷநாக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ விஷநாக்கு அப்படின்னா அதுக்கு விஷநாக்குன்னு அர்த்தம் கிடையாது. வார்த்தைகள் டக்குன்னு வந்துடும். அப்படி ஒன்று ஏதாவது இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் வேறு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அதே ராகு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இதெல்லாம் வரலாம். முடிந்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரொம்ப தெரிந்த நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் கூடலாம் தேவையில்லாத கருத்து மோதல்கள் இதெல்லாம் வரலாம். தயவு செய்து விட்டு கொடுத்து போயிடுங்க. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி சூரியனை பார்க்குறார், குரு பார்க்குறார். நிச்சயமாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனம் என்பது அவசியம். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுபவிரய செலவுகள் ஏற்படலாம். தொழில் உத்தியோகம் மிக மிக ஏற்றத்துடனும் நல்ல மாற்றத்துடனும் செல்லும். அரசு சார்ந்த விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு பொற்காலம். அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பொற்காலம்னே நாம் சொல்லலாம். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது. கலைத்துறையினருக்கு அதிகபட்ச பயணங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். ஏதாவது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறது இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அப்பெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. மாணக்கர்களை பொறுத்தவரை ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். படிப்பில் அதிகபட்ச கவனம் இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு ரொம்ப அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச நீண்ட கால தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மகாலட்சுமி அஷ்டகம் படித்து வருவது, மகாலட்சுமியை வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். சந்திராஷ்டம தினங்கள் 17, 18, அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4. இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதபகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் 11ஆம் தேதி அவர் உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுறார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். உங்கள் ராசியை செவ்வாய், குரு, சனி 3 கிரகங்களும் நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். பொதுவாக ஒரு ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 3ஆம் மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய எல்லா நல்ல காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். அது மாதிரி ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும், யாருன்னே தெரியாது, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீ எதிர்பார்க்காத மாதிரி நல்லபடியாக நடக்கும். மங்கள நாயகன், மங்கள காரகன், பூமி காரகன், இரத்த காரகனான செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது.
தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்று முழுவதுமாக நீங்கிவிடும். ஏதோ ஒரு பிரச்சனை டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கும், ஆனால் மீண்டும் கொண்டு சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலை நல்ல ஏற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக காணப்படும். தொழிலில் புதிய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். குழப்பங்கள் நீங்கள் தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான மதிப்பெண்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மார்ச் மாதம்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லபடியாக நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே போதும், ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு ரிசல்ட் என்பது கிடைக்கும். நிறைய மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை மிகவும் லாபகரமான மாதமாக இது அமைந்திருக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். கலைத்துறையினரை பொறுத்தவரை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் 4000 தெய்வ பிரபந்தம் படித்து பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21 அதிர்ஷ்டமான தினங்கள். 5, 6 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசியை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அயன சயனபோக விரய ஸ்தானாதிபதி புத பகவான் நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம்னே என் உங்களுக்கு சொல்லலாம். அது மாதிரி கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. புதிய முயற்சிகள், நீங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு உங்கள் குழந்தைகள் கட்டுப்பட்டு நடப்பது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கிரன் மாறுற, நிச்சயமாக தொழிலில் இதன் பிறகு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. தொழிலில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்க போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நல்ல பதவி உயர்வு, அருமையான பணியிட மாற்றம், சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிறைய பேருக்கு சரியாகும். ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சுக்கர பகவானே பார்க்கறதுனால கொஞ்சம் பொருளாக கொஞ்சம் பொழுதுபோக்கு இது மாதிரியான விஷயங்களில் நாட்டம் செல்லலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கல்வி சம்பந்தமாக ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ரத்தை கவனம் என்பது அவசியம். கலைத்துறையினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு தனவரவு, பொருள் வரவு, பணவரவு என்பது இருக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் ஒரு வாக்கு கொடுங்க. அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு முடக்கமான சூழ்நிலை, சுணங்கி கடந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறப்போகிறது. அது மாதிரி இந்த மாதத்தை எடுத்துனோம்னா குரு பகவான் அதிசாரமாகி 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் குருவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாங்க. சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் சரியாயிடும். இன்னொரு ஒரு பெரிய விஷயம்னா ஒரு பெரிய ரிலீஃபான காலகட்டம்னு நிறைய பேருக்கு சொல்லலாம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து படுத்தின்றது அதெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃபாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு நாம் நிச்சயமான முறையில் சொல்லலாம்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 22, 23, அதிர்ஷ்டமான தினங்கள் 7, 8, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9, அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். எல்லா கிரகங்களுமே அதனதன் இடத்துல அருமையாக உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு பலவிதமான நல்ல பலன்களை அள்ளித்தருகிறார்கள்னே சொல்லலாம். மெயினாக உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய பார்வை, குருவினுடைய 9ஆம் பார்வை எல்லா விதத்திலும் உங்களுக்கு அனுகூலத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. குருவினுடைய பார்வை மூலமாக மங்கள காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை துணையுடன் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. குழந்தைகள் மூலமாக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உதாரணமாக குழந்தைகளுடைய கல்வி சார்ந்து, திருமணம் சார்ந்து, அவர்களுடைய வேலை சார்ந்து, அவர்கள் வீடு மனை சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் நடைபெறும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பல விதத்திலும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து பெருக போகிறது, லாபம் அதிகரிக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். உத்தியோகத்தினருக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே நாம் சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சீராகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும். ரொம்ப 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 சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையினருக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு அருமையான வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் பல திருப்பங்கள் வந்து சேரக்கூடிய மாதம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடைபெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். அக்னீஸ்வரர் அண்ணாமலையார், அக்னீஸ்வரர்னு எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கோயில்களுக்கு எல்லாம் போகலாம். அது மாதிரி அக்னி காரியங்கள் எங்கெங்கே நடக்குது, அக்னி காரியம்னா ஏதோ ஒரு ஹோமம் அல்லது ஒரு கும்பாபிஷேகம், இதை மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்ததுன்னா நீங்கள் நெய் வாங்கி கொடுக்கறது, புஷ்பம் வாங்கி கொடுக்கறது, ஹோம சாமான்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்கறது எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். அது மாதிரி தினமும் சூரியனை வணங்கணும். சூரியன்னா சூரிய வணக்கம்னா நம்ம யோகா தியானம் அதை சொல்லலை. காலையில் சூரியன் எந்திரிச்சு வரும்போது ஒரு 5 நிமிடங்கள் கண்களை நல்லா அகல திறந்து சூரியனை பாருங்கள். அது வந்து ஒரு பெரிய பரிகாரம். சிம்மராசினருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, 26, அதிர்ஷ்டமான தினங்கள் 9, 10, 11, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியாராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் 2ஆம் தேதியே வக்ர நிவர்த்தியாகி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி, அந்த கிரக கூட்டணி பல நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது.
குடும்பாதிபதி சுக்கரன் 1ஆம் தேதியே அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறினாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிம்மதி என்பது இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட சரியாகக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்கள் உங்களுக்காக விட்டு கொடுப்பார்கள், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் இதெல்லாம் வரப்போகிறது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சொத்துக்கள் வழக்குகள் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக நடந்து முடியும். நீங்கள் எந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் அது கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப 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 சிறப்பாகவே நடக்கும் இருக்கும். பஞ்சம புருபுண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்து விஷயங்கள் அனைத்தும் அனுகூலத்தை கொடுக்கும். அவரே உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆகிறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் என்பது இருக்கும். புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்துடன் கூடிய அற்புதமான வேலை என்பது கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய அளப்பரிய அற்புதமான சாதனைகளை உங்களால் செய்ய முடியும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வேலைகள் நிறைய வரும், ஓய்வில்லாமல் ஓட வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த மாதத்தில் முதல் பாதி சிறிது கடினமாகவும் பிற்பாதி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யோகமாகவும் அமைந்திருக்கிறது. கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா சுக்கரன் பார்க்குறதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுவும் கொடுக்கல் வாங்கலாம், ஏதாவது தஸ்தாவேஜுகள்லாம் இருந்தது இல்லை டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பணம் சார்ந்த விஷயங்கள் இல்லை புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் இதிலெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்க வேண்டியது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம். குலதெய்வ வழிபாடு அப்படின்னா உடனே ஊருக்கு போய் பொங்கல் வச்சு அந்த மாதிரி கிடையாது, இருக்கிற இடத்துல வணங்கணும். ஆத்மார்த்தமாக காலையில் எழுந்திரிச்ச உடனே குலதெய்வத்தை வணங்கணும். அது வணங்கினாலே ஒரு பெரிய பரிகாரம் கன்னியாராசியினரை பொறுத்தவரை. நிலம் சார்ந்த கடவுளர்கள், நிலம் சார்ந்த கடவுளர்கள்னால் மண் சார்ந்த தெய்வங்களை வணங்குறதெல்லாம் ரொம்ப 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 விசேஷம். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினம் 27, 28, அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துலாராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் வருகை தர இருக்கிறார். அவர் தன்னுடைய நேரடி 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் துளாராசிக்காரங்க இருக்கீங்க. 12/5/2012 நேரம் சரியில்லை, கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் ஆச்சு. எக்கச்சக்கமாக வாழ்க்கையில் இழந்தாச்சு, இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இழந்தாச்சு. சில பேருக்கு சொத்துக்கள் போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், வளர்ச்சியே இல்லாமல் இருந்திருக்கலாம், திருமணமாகி இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம் திருமணமாகி, அவங்களுக்கு எல்லாமே குறைகள் எல்லாமே நிறைகள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா கிரகங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய இடத்துல பார்க்குறேன், 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க. அது நினச்சலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரகங்கள்னு எடுத்துட்டோம், ஒரு கிரகம்னு எடுத்துட்டோம்னா அந்த கிரகத்துக்கு 18 வகையான பலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தான பலம், துர்க்பலம், நைசர்கிகம், எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது. பலம், பலம்னா ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்தான பலம் வீக்காக இருந்தாலும் துர்க்பலம் நன்னாக இருந்ததுன்னா, துர்க்பலம் ஒரு ஒரு பவராக இருந்தது அப்படின்னா, இப்போ குரு எடுத்துட்டோம்னா குரு 3ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கும் போது துளாராசிக்காரர்களுக்கு வந்து 3, 6 உடையவர் அவர் மறையிறது நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், இது நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி ஜோதிடத்தை பொறுத்தவரை. இப்போ குரு 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வைகளின் மூலமாக பலவிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9 பார்க்குறார், 11 பார்க்குறார்,
நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்தாச்சு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடைபெறும். நல்ல வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் நிச்சயமான முறையில் அமையும். வேலை உத்தியோகம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு பணியிட மாற்றம்னா நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். கலைத்துறையினரை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள், எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வரப்போகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பதவி பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தினசரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 29, 30 அதிர்ஷ்டமான தினங்கள். 16, 17, 18 இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9 அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய கிரக கூட்டணியுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் விழுறது. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். நிச்சயமாக குலதெய்வத்தோட கிருபையும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பஸ்தானத்திலேயே ராசிநாதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள், அதுவும் மங்கள நாயகனான உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால, குருவும் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். ஆனாலும் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். உணவு கட்டுப்பாடு ரொம்ப 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 அவசியம். சில பேருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். பொதுவாக விருச்சிகராசினே இல்லை, இந்த நீர் ராசிகள், கடகம் விருச்சிகம் மீனம், இந்த நீர் ராசிகளில் பிறந்தவாளுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றவர்களை விட சீக்கிரமாக வந்துடும். இப்போ அதில் கொஞ்சம் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரங்க தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சீக்கிரமாக வந்துடலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் மிக 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 சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், புதிய பங்குதாரர்களை சேர்க்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய தனித்தன்மை நிச்சயமான முறையில் வெளிப்படும். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு, அதுவும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு, நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நிம்மதி, ஒரு மன நிம்மதி நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இருந்தாலும் கூட அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தினசரி வேல்மாறல் வகுப்பு பாராயணம் செய்வது, முருகன் வழிபாடு செய்வது, இது எல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 31 அதிர்ஷ்டமான தினங்கள் 19, 20 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே,
இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. செவ்வாய், ராசிநாதன் குரு, சனி, கேது என நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம். இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை மிக அபூர்வமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காராளுக்கும் ஏற்படும். இப்போ அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தில் சிறிது போராட்டம், அந்த போராட்டங்கிறது மன போராட்டமாக இருக்கலாம். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, அது மாதிரி சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சில விரயங்கள் ஏற்படலாம். அப்போ உங்கள் வீட்டு பொருட்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது, உங்களுடைய பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது, ஏதோ வெளியூர் போகிறீங்க அப்படின்னா லக்கேஜஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மொபைல் ஃபோன் அது தொலைஞ்சு போகலாம் சில பேருக்கு, அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உழைப்பு மிக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு வேலையினுடைய ஒரு பாதிப்பு சில பேருக்கு ஏற்படலாம். அவங்கவுங்களுடைய இதுக்கு இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு முதலாளியாக இருக்கார் அப்படின்னா அவர் அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா கூட இருக்கக்கூடியவங்களுடைய வேலையும் சேர்த்து அவர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு விவசாயி இருக்கார் அப்படின்னா சக விவசாயினுடைய அவருடைய நிலம் சார்ந்த வேலைகளை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டிய மாதிரியான சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரியான அந்த வேலை நேரம் என்பது இருக்கும். அதனால் அது அதற்குண்டான அறுவடை பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கார், நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். பொருளாதாரம் மிகப்பெரிய வலிமையாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வேலைகளை நீங்கள் ஒரே நேரத்தில் ஒத்துக்க வேண்டாம். ஏன்னா சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம், டைத்த கரெக்டாக கீப்பப் பண்ண முடியாமல் போகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அது அனுகூலத்தை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும், சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, சந்திராஷ்டம தினங்கள் 6, 7, அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்கள் ராசியில் புத பகவானுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 11ஆம் தேதி வரைக்கும் புத பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். 23ஆம் தேதி செவ்வாயினுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு செவ்வாயினுடைய வருகை 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வருகிறார். ஸோ 28ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகி ராசிக்கு வர்றார். முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படும். உங்கள் எண்ணம், புத்தி, செயல் இது எல்லாத்துலேயும் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவாக எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது, எந்த ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது திருமணம் சார்ந்த முடிவாக இருக்கலாம், வேலை சார்ந்த முடிவாக இருக்கலாம். இப்போ அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவான ஒரு முடிவில் உங்களால் எடுக்க முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை என்பது நிலவும். உங்களுடைய தைரிய விரிய ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நிச்சயமாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுடைய யோகாதிபதி, மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி சுக்கரன், அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடுமனை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும்.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் மகரராசிக்காரர்களுக்கு. தொழில் உத்தியோகம் சிறக்கும். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சுக்கரனை பார்க்குறார். தொழிலில் இதுவரை இருந்து வந்த பண முடக்கம் எல்லாம் சரியாயிடும். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் நல்லபடியாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். அப்போ உடல் ஆரோக்கியம் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக, ஏன்னா கல்வி காரகனை புதனே ராசியில் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமாக மிகப்பெரிய வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும். கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து சேரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை சேர்க்கை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் நன்மையை தரும். டிராவலரில் இருக்கிறவங்க, அது மாதிரி வீட்லேயே இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் தயவுசெய்து விநாயகர் அகவல் படியுங்க. இந்த விநாயகர் அகவல் படிப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், நல்ல ஒரு பரிகாரமும் கூட. விநாயகர் அகவல் படிங்க. அது மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தியில் கலந்துக்கிறது, சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரங்கள். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, 10, அதிர்ஷ்டமாத எண்ணங்கள் 23, 24, 25, அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில் சூரியனுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. உங்கள் ராசிக்கு 11ஆம் தேதி புத பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு ராசியினுடைய அதிபதியோ அல்லது 5ஆம் இடத்ததிபதியோ 9ஆம் இடத்ததிபதியோ அந்த ராசிக்கு வரும்போது அந்த ராசி மிக மிக வலுவாயிடும். அதுவும் ராசிநாதனுடைய பார்வையும் இருக்கிறதுனால மிகப்பெரிய வலு உங்கள் ராசிக்கு சேர்ந்திருக்குன்னே சொல்லலாம். ராசியில் சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும். சூரியனுடைய ஒரு ஆதிக்கம் ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நிறைய பேருக்கு இந்த சோம்பேறித்தனம்லாம் இருந்து சோம்பேறித்தனம்லாம் போய் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய ரணருண ரோக ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு உடல்நலம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லைனா கை கால் உளைச்சல், இந்த மாதிரி ஒரு ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தது. அது எல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் என்பது ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை வாக்கு கொடுப்பதற்கு முன்னும் யோசித்து செய்வது நன்மையாகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியானபடி செய்து முடிப்பது நன்மையை கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஏன்னா இந்த மாதத்தில் கடைசியில் சுகஸ்தானத்துக்கு அதனுடைய அதிபதி சுக்கரனை போகிறார். நிச்சயமாக கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி என்பது உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரை ஆபரண சேர்க்கை, ஆடம்பர வீடு வாழ்க்கை, இது எல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் அமையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறிவிடும்.
தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அது மாதிரி வாராகி தேவி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாராகி கோவில் அல்லது சத்தமாதாக்கள் கோவில் இதெல்லாம் இருந்ததுன்னா வாராகி தேவி வழிபாடு பண்ணணும். கும்பராசியை பொறுத்தவரை காவல் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியது. காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 11-12, அதிர்ஷ்டமான தினங்கள் 26-27, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை 1ஆம் தேதி அன்னைக்கே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உங்களுடைய ராசியை செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். மீனராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பது மிகப்பெரிய யோகம். என்னதான் மீனராசியில் சுக்கரன் உச்சமடைஞ்சாலும் செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கும்போது அந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியே வந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். குடும்பாதிபதி பாக்யாதிபதி செவ்வாயினுடைய அருட்பார்வை ராசி மீது விழுறதுனால மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கிறது. தனவாக்கு குடும்பாதிபதி ராசியை பார்க்க, ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகிறது. மெயினாக உடல் ஆரோக்கியம் சீராகும். அது உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். புதிய முயற்சிகள், ஏற்கனவே எடுத்த முயற்சிகள், எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சிகள் எல்லாமே 100% வெற்றி அடையும். கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி இந்த மாதம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு. தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் மிகப்பெரிய பலமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் புதிய உத்தியோகத்தில் சேர்வதற்கும் இந்த மாதம் மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சுகாதிபதி சப்தமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்று முழுவதுமாக நீங்கிவிடும். பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய முயற்சி அது உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேற்படிப்பு நிச்சயமான முறையில் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை சுப விரய செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை சேர்க்கை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை பெறுவார்கள். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, சந்திராஷ்டம தினங்கள் 14-15, அதிர்ஷ்டமான தினங்கள் 29-30-31, அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.